கல்யாணம் மற்ற விசேஷம் சாதாரணமாக வீடுகளிலே எப்படி சாப்பிடுகிறோம் என்று பெரியவா கேட்டார் வாழை இலையிலே எல்லா ஐட்டம் வச்சதும் போஜனம் சாப்பிடுகிறோம் அது சரி எல்லோரும் போஜனம் பண்றச்சு எதை எதை எந்த ஆர்டர்ல எடுத்துக்குவேள் ஓ அதை கேக்கிறளா பெரியவா முதல்ல சாம்பார் அடுத்தது ரசம் அப்புறம் பாயாசம் பட்சணம் கடைசியா மோர் இங்கே தான் பலர் சேர்ந்து சொன்னார் ஏன் இப்படி ஒரு ஆர்டர் வச்சிருக்கா தெரியுமோ பெரியவா இப்படி ஒரு கேள்வியை கேட்பார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை மௌனமாக இருந்தார்கள் தெரியும் அவர் பதில் சொல்வார் என்று இலையை போட்டவுடனே வாழ்க்கையில் பசுமையா இருக்கே என்று அதிலே மயங்கிடாதே என்று தண்ணியை தெளிக்கிறார் அப்புறம் பாயாசம் அதுக்கு எதிரிலே பச்சடி எதுக்கு வைக்கிறா தெரியுமோ பாயாசத்திலே பிறந்த ஸ்ரீராமரையும் தயிர் வெண்ணெய் பிரியரான ஸ்ரீ கிருஷ்ணரையும் சாப்பிடும்போது நினைக்கும் என்பதற்காகத்தான் முதல்ல குழம்பு இதிலே தான் இருக்கு தான் என்பது வெண்டக்கா சுண்டக்காய் பூசணி பரங்கி கத்திரி முருங்கக்காய் ஏதேதோ இருக்குமே அதுதான் தான் தான் என்பது இல்லையா தான் என்கின்ற அகங்காரம்னசிலே வந்துடுறது அதனால நாம குழம்பி போய் அந்த தானே கொஞ்சமா தீர்த்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போறோம் இப்பத்தான் தான் இல்லாததால் தெளிவு வந்து விடுகிறது இல்லையா அதாவது ரசமான மனநிலை அதுதான் ரசம் தான் இல்லாத தெளிவாக இருக்கிற மனசிலே ரசமான எண்ணம் வருது அது வந்ததும் எல்லாமே இனிப்பா பாயாசமாகவும் பட்சணமாகவும் ஆகிவிடுகிறது கடைசியா மோர் மோர் என்பது என்ன எப்படி கிடைக்கிறது பாலிலிருந்து தயிர் கிடைக்கிறது அதிலிருந்து வெண்ணெய் எடுக்கிற அந்த காய்ச்சி நெய் வர்றது இதெல்லாம் எடுத்தப்புறம் மிஞ்சி இருக்கிறது மோர் அதாவது மோர்லேருந்து எதையும் பிரித்து எடுக்க முடியாது அதாவது மோருக்கு அடுத்தது பிறவி இல்லை இந்த போஜன சாம்ராஜ்யத்திலிருந்து என்ன புரிகிறது நாமளும் அகங்காரத்தை விட்டு மனசு தெளிஞ்சு ரசமான வாழ்க்கையை அனுபவிச்சு யாருக்கும் எந்த உபத்திரவமும் பண்ணாமல் எல்லோருக்கும் இனிமையாக வாழ்ந்து கடைசியிலே பரமாத்மாவோட கலந்துட்டா அதுக்கு அப்புறம் எதுவுமே இல்லை அதாவது நோமோர் சாதாரண மக்களுக்கும் இந்த அடிப்படை விஷயம் போய் சேரணும் ஒவ்வொரு நாளும் போஜனம் பண்ணுறச்சே ஒரு நிமிஷமாவது இதை நினைத்து பார்த்து எல்லோரும் பகவானோட திருவடியை பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உயர்வான எண்ணத்திலே தான் நாம் தினமும் அனுசரிக்கிற போஜன முறையை நம் வாழ்க்கை தத்துவத்தை உணர்த்துகின்ற மாதிரி அமைச்சிருக்கா சொல்லி முடித்தார் மகாபிரியவா